எந்த விதமான வசதிகளும் இருக்கல அந்த குடிசைக்கு பக்கத்துல ஒரு பெரிய பங்களா வீடு இருந்துச்சு அந்த பங்களா வீட்டுல சுரேஷ் காக்கா அவனுடைய பொண்டாட்டியான சிம்ரன் கிளி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவங்களுக்கு ஜெஸ்ஸி கிளி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் இருந்தா சுரேஷ் காக்கா ரொம்ப பெரிய வியாபாரிங்கிறதுனால அவங்க கிட்ட எல்லா வசதிகளுமே இருந்துச்சு சுரேஷ் காக்காவுக்கும் சந்தீப் காக்காவுக்கும் நடுவுல எப்பவுமே ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே

சந்தீப் காக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வேல பார்த்துக்கிட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் சுரேஷ் காக்கா அவனுடைய குடும்பத்தோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க பணம் தான் மகாராஜான்னு என்கிட்ட பணம் இருக்கு நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன கொஞ்சம் பாரு கஷ்டப்பட்டு வேல பாத்துகிட்டு இருக்கான் அப்படி சொல்லி சுரேஷ் காக்காவோட குடும்பம் சந்தீப் காக்காவ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் சிரிக்கிற சத்தம் சந்தீப் காக்காவுக்கு கேட்டாலும் கூட அது கேட்காத மாதிரி அவன் பாட்டுக்கு அவன் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள கல்யாணி குருவி சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு சந்தீப் காக்காவுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தா கல்யாணி குருவி சந்தீப் காக்காவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து அவன் கூடவே அவளும் வயல்ல உட்காந்து ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையுமே மாடியில நின்னு சுரேஷ் காக்காவோட குடும்பம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஏங்க அவங்க சாப்பிடுற சாப்பாட்டு பாருங்க அந்த மாதிரி சாப்பாட்டு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு சக்தி கிடைக்குமா என்ன பண்றது அவங்க ஏழைங்க அப்படிப்பட்ட சாப்பாட்டை தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சுரேஷ் காக்காவும் சிம்ரன் கிளியும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் சந்தீப் காக்கா அது பத்தியெல்லாம் கண்டுக்கவே கிடையாது ரெண்டு பேருமே எதுவுமே பேசாம சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி சுரேஷ் காக்காவோட குடும்பம் சந்தீப் காக்காவோட குடும்பத்தை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சிம்ரன் கிளி எப்பவுமே அதோட வீட்டுல இருக்கிற குப்பை எல்லாத்தையும் கொண்டு வந்து சந்தீப் காக்காவோட வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிடும் ஆனாலும் பாவம் கல்யாணி குருவி எதுவுமே சொல்லாம அந்த குப்பையை தூரமா தூக்கிட்டு போய் போட்டுக்கிட்டு இருக்கோம் கல்யாணி குருவி எப்பவுமே வீட்டுக்கு வெளியில தான் அவ சமைச்சுக்கிட்டு இருப்பான் பாவம் அவளை வெயில் அடிச்சாலும் அவ அங்க உட்காந்த சமைக்கிறதுனால அணம் தாங்க முடியாம அவளுக்கு வேர்த்து கொட்டிகிட்டே தான் இருக்கும் அட ஜெசி பாதியா அவங்க கிட்ட ગેஸ் இல்ல போல அதனால தான் வெயிலে உட்காந்துக்கிட்டு அடுப்பல சமைச்சிட்டு இருக்காங்க ஆமாம்மா வெளிய குப்பை தூசி நிறைய இருக்கும்ல அந்த குப்பை தூசி எல்லாமே அந்த சமயல விழுந்து எப்படி அட அத பத்தி எல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க அவங்க எப்படியா இருந்தாலும் அதை சாப்பிட்டு அப்படி சிம்ரன் கிளியும் ஜெஸி கிளியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் கேட்டு கல்யாணி குருவி சாரிகா குருவி ரெண்டு பேருமே ரொம்பவும் நாட்களும் இருந்துச்சு வெயில் அதிகமாய்கிட்டே இருந்துச்சு அதனால அனலும் தான் இருந்துச்சு சந்தீப் காக்காவோட குடும்பத்தால வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல அது ரொம்ப பழைய வீடுங்கிறதுனால கூரை எல்லாமே பிஞ்சி போயிருந்துச்சு அதனால நேர வெயில் வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு வீட்டுக்குள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் பெரிய வித்தியாசம்னு எதுவுமே இருக்கல அம்மா பாத்தியா வெயில் நேர வீட்டுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு இவ்வளவு வெயில்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்னம்மா பண்றது நான் எத்தனையோ தடவை வீட்டை சரி பண்ணலாம்னு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன் ஆனா ஒவ்வொரு தடவையும் அந்த பணம் வீட்டு செலவுக்கே சரியா போயிடுது அதனால தான் ஒண்ணும் பண்ண முடியலமா அப்படி சந்தீப் காக்கா சாரிகா கிட்ட சொன்னான் அடுத்த நாள் காலையில சாரிகா அவங்க வீட்டுக்கு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டா கல்யாணி உடனே அவள ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போனா அங்க டாக்டர் சாரிகா குருவிய செக் பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறமா டாக்டர் வெளியில வந்து அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு இங்க பாருங்க உங்க பொண்ணுக்கு வெயில் ஒத்துக்கவே இல்ல அதனால இந்த பொண்ணை குளிர்ச்சியான இடத்துல வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சத்தான சாப்பாடு கொடுங்க கூடவே நான் குடுக்கற மருந்தும் சந்தீப் காக்கா கிட்ட சொன்னாரு சந்தீப் காக்கா அந்த மருந்து வாங்கிக்கிட்டு பொண்டாட்டி புள்ளைய கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் என்ன உன் பொண்ணுக்கு உடம்பு முடியலையா இப்படி பழைய குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தா உடம்பு முடியாம தான் போகும் என் பங்களா எப்படி இருக்கு பார்த்தல்ல அங்க சந்தோஷமா இருக்கலாம் உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாட்டையாவது போடுங்க தினமும் நான் என் பொண்ணுக்கு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடுறா பாருங்க என் பொண்ணு எவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு அப்படி சுரேஷ் காக்காவோட குடும்பம் ஏதேதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது கேட்டு கல்யாணி குருவிக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு கல்யாணி குருவி அவ காதுல போட்டிருந்த தங்க நகை கழட்டி புருஷன் கொடுத்து இத வித்து வீட்டுக்கு ஒரு கூலரை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான் கல்யாணி குருவி சொன்ன மாதிரி சந்தீப் கம்மலை எடுத்துட்டு போய் வித்துட்டான் கிடைச்ச பணத்துல அவன் ஒரு கூலர வாங்கினான் சந்தீப் வாங்கின கூலரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான் அந்த நேரத்துல சுரேஷ் காக்கா அவனுடைய வீட்டுக்காக ரெண்டு ஏசிய வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தான் என்ன கூலர் வாங்கினியா ஐயோ ஐயோ உங்களை மாதிரி ஏழைங்கெல்லாம் கூலரை தான் பயன்படுத்த முடியும் பார்த்தா இது கூட செகண்ட் ஹேண்ட் மாதிரி இல்லை தெரியுது பார் நான் என் குடும்பத்துக்காக ஒன்றும் இல்லை ரெண்டு ஏசி கொண்டு போறேன் இனி என் வீடு குழு குழுன்னு இருக்கும் அப்படி சுரேஷ் காக்கா அப்பவும் சந்தீப் காக்காவை கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான் சந்தீப் காக்காவோட குடும்பம் அந்த கூலரை வச்சுக்கிட்டு வெயில் காலத்தை எப்படியோ போக்கிக்கிட்டு இருந்தாங்க நாட்களும் போச்சு ஒரு நாள் கல்யாணி குருவி வீட்டுக்கு தேவைப்படுன்னு குளத்துல தண்ணி பிடிக்கிறதுக்காக போனான் ஆனா டேப்ப திருப்பி பார்த்தா அதுல இருந்து தண்ணி வரவே இல்லை எங்க டேப்ல இருந்து தண்ணி வர மாட்டேங்குது வீட்ல வேற ஒரு துளி தண்ணியும் இல்ல ஐயோ அதுக்குள்ள தண்ணி தீந்து போச்சா ஐயோ எனக்கு வேற ரொம்ப தாகமா இருக்கே அப்படி கல்யாணி குருவியும் சாரிக்கா குருவியும் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டு கல்யாணி குருவி சந்தீப் காக்கா சாரிக்கா குருவி மூணு பேருமே வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா சுரேஷ் காக்காவோட வீட்டுல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு சுரேஷ் காக்காவோட குடும்பம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து தண்ணிய ரொம்ப வீணா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அட எங்க குழால தண்ணி வர மாட்டேங்குது ஆனா உங்க ஸ்விம்மிங் பூல்ல இவ்வளவு தண்ணி இருக்கு எங்க தண்ணி கனெக்ஷனையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்களா என்ன ஆமா முனிசிபாலிட்டிக்காரங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன் உனக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி கனெக்ஷனை எனக்கே கொடுத்துட்டாங்க இது கொஞ்சமாவது நல்லா இருக்கா நான் ஒவ்வொரு நாளும் வீட்டு செலவுக்கு பயன்படுத்துற தண்ணிய இப்படி நீங்க வீணாக்குறீங்களே அப்படி சந்தீப் காக்காவோட குடும்பம் அவங்க கிட்ட எந்த அளவுக்கு கெஞ்சி கேட்டாலும் சுரேஷ் காக்காவோட குடும்பம் அத சுத்தமா கண்டுக்கவே இல்ல பாவம் சந்தீப் காக்காவோட குடும்பம் பக்கத்து ஊருக்கு போய் குளத்துல தண்ணிய கொண்டு வந்து அந்த தண்ணியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சுரேஷ் காக்காவோட வீட்டுக்கு திருடனுங்க வந்துட்டானுங்க அவனுங்க சுரேஷ் காக்கா வீட்டுல இருந்த பணம் நகை எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு போயிட்டானுங்க இப்படி ஒரே நாள்ல சுரேஷ் காக்காவோட குடும்பம் ஏழு குடும்பமா மாறுச்சு அது வரைக்கும் பணம் இருந்ததுனால உதவி செஞ்சவங்க எல்லாரும் இப்ப பணம் இல்ல அப்படிங்கறதுனால சுரேஷ் காக்காவுக்கு உதவியும் செய்யல இப்ப அவங்க வீட்டுக்கு தண்ணி கூட வரவே இல்ல அவங்க எல்லாரும் தாங்க தாங்க முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க இந்தாங்க இது தண்ணியை குடிச்சு உங்க தாகத்தை தீத்துக்கோங்க நாங்க ஒண்ணு உங்கள மாதிரி இல்ல அப்படின்னு கல்யாணி குருவி தண்ணிய குடுத்து அவங்க தாகத்தை தீர்த்து வச்சா அப்படி பணக்கார குடும்பமா இருந்த சுரேஷ் காக்காவோட குடும்பம் திடீர்னு ஏழு குடும்பமா மாறுச்சு இது வரைக்கும் ஏழையா இருந்த சந்தீப் காக்கா குடும்பம் தான் அவங்களுக்கு உதவிகளை செஞ்சுகிட்டு இருந்துச்சு கல்யாணி குருவி விவசாயம் செஞ்சுதான் அதோட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அப்படி விவசாயம் செஞ்சு சம்பாதிச்ச பணத்துல தான் அவளுடைய பொண்ணான சாரிகா குருவிய படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஊர்ல நிறைய பேர் விவசாயத்தை நம்பிதான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அதுல ராதா கிளியும் ஒண்ணுதான் கல்யாணி குருவியும் ராதா கிளியும் நல்ல தோழிகள் ஒரு நாள் கல்யாணி குருவியும் அவளுடைய தோழியான ராதா கிளியும் ஒன்னா வயலுக்கு வேலைக்கு போனாங்க அப்படி அவங்க வயலுக்கு போன உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க கல்யாணி குருவி அதோட வயல்ல பலவிதமான காய்கறிகளை விளைய வச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த செடிகள் எல்லாத்துக்குமே கல்யாணி பக்கம் ராதா கிளி அதோட தர்பூசணிய விளைய வச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படி தோட்டத்துல வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ராதா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அது கவனிச்சதும் கல்யாணி குருவி உடனே ராதா கிளி பக்கத்துல போச்சு கிட்ட இருக்கிற தண்ணிய ராதா கிளி மேல திடிச்சது அப்பதான் ராதாவும் கண்முழிச்சு ஓரமா வந்து நின்னுக்கிட்டா என்னாச்சு ராதா எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்ட உனக்கு உடம்பெல்லாம் நல்லதானே இருக்கு என்ன சொல்றது கல்யாணி இப்ப வெயில் அதிகமா இருக்குல்ல அதனாலதான் எனக்கு தலை கிரிக வந்துருச்சு ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை செஞ்சாங்க அப்படி சாயந்தரம் வரைக்கும் வேலையை செஞ்சுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்ல தண்ணியே இல்ல குடிக்க கூட தண்ணி இல்லைங்கிறதுனால கல்யாணி குருவியும் ராதா கிளியும் வீட்ல இருந்து குடத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்குள்ள இருக்கிற கிணத்து கிட்ட போனாங்க கிணத்து ஒரு பெரிய கியூவே இருந்துச்சு அப்படி கொஞ்ச நேரத்துல கிணத்துல இருந்த தண்ணியும் தீந்து போயிடுச்சு கிணத்துலயே தண்ணி தீந்து போனதுனால எதுவும் செய்ய முடியாம கல்யாணி குருவியும் ராதா கிளியும் அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டே போனாங்க அன்னைக்கு இரவு ராதா கிளியோட புரிச்ச சந்தீப் காக்கா வீட்டுக்கு வந்துச்சு சந்தீப் காக்கா வரும்போதே ரொம்பவே சோர்வா வந்தான் வெயில் அதிகமா இருந்ததுனால அவனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அதனால சாப்பிடாம படுத்து தூங்கிட்டான் அப்படி அவங்க எல்லாருமே வெயில் தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படி கொஞ்ச நாள்ல பரீட்சை எல்லாம் முடிஞ்சதுனால பட்டணத்துல படிச்ச அவங்க பசங்க எல்லாருமே ஊருக்கு திரும்ப வந்தாங்க கல்யாணி குருவியோட பொண்ணு சாரிகா குருவியும் ஊருக்கு ஊருக்கு வந்தா அப்படியே அம்மா என்னம்மா இருக்க இந்த நேரத்துக்கெல்லாம் வயலுக்கு நீ வழக்கமா வேலைக்கு போயிடுவியம்மா ஆமா சாரிகா வழக்கமா இந்த நேரம் நானும் வயலுக்கு போயிடுவேன் ஆனா இப்ப வயலுக்கு போனாலே ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா வெளியே வெயில் எவ்வளவு அதிகமா இருக்கு பாத்தியா இந்த வெயில வேலை பார்த்து திரும்ப வீட்டுக்கு வருவோமா வர மாட்டோமா அப்படின்னு தெரியல அப்படி அந்த ஊர்ல இருந்த அத்தனை பேரும் அந்த வெயில்ல வெளியே போய் வேலை பார்க்கறதுக்கு ரொம்பவே தயங்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்ல ஊர்லயே தண்ணி இல்லங்கறதுனால பாவம் குடிக்கவும் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க அந்த நேரத்துல அந்த ஒரு தலைவரான களுக்கு அங்க வந்துச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இந்த ஊர்ல இருக்கிற தண்ணி எல்லாமே தீந்து போச்சு நாம வேற வழி தேடி தான் ஆகணும் இந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆறு இருக்கு பேசாம எல்லாரும் அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படி அந்த கழுகு சொன்னதுனால ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளும் தண்ணி எடுத்துட்டு வர காட்டுக்கு போனாங்க பாவம் ராதா குருவிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவருடைய பொண்ணான ஜெஸ்ஸி குருவி தான் அனுக்கி தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக கொடுத்த எடுத்து காட்டுக்கு போய்கிட்டு இருந்தா ராதா கிளிக்கு துணையா கல்யாணி குருவியும் வீட்லயே தான் இருந்துச்சு அப்படி கல்யாணி குருவி வீட்ல இருக்கிறதுனால சாரிகா குருவி தான் அவங்க வீட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக வந்தா அப்படி எல்லார் கூடவும் சேர்ந்து ஜெஸ்ஸி கிளியும் சாரிகா குருவியும் தண்ணி எடுக்க போய்கிட்டு இருந்தாங்க அப்படி போய் பார்க்கும்போது அங்க ஒரு ஆறு இருந்துச்சு ஆனா அந்த ஆத்துலயும் தண்ணி ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு வேற வழி இல்லாம அந்த ஆத்துல இருக்கிற தண்ணியை குடத்துல ரொப்பிக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க இப்படி ஊர்ல எங்கேயுமே கிளியும் கல்யாணி குருவியும் கூட தான் ஒரு நாள் காக்கா வெயில்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது மயக்கு போட்டு விழுந்துட்டான் அத பார்த்து அங்கிருந்த சில பேர் சந்தீப் காக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க பாவம் சந்தீப் காக்காவுக்கு உடம்பு ரொம்ப முடியலங்கிறதுனால அதெல்லாம் எழுந்திருச்சு ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியல அப்படி சந்தீப் காக்கா வாலியும் வேலைக்கு போக முடியல வீட்லயே தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இப்ப அந்த குடும்பத்துக்கு வருமானம் எதுவுமே இல்ல அப்படியே சந்தீப் காக்காவோட பொண்டாட்டியான ராதா கிளிக்கும் உடம்பு ரொம்ப முடியலங்கிறதுனால பாவம் அவளும் வீட்லயே தான் தங்கி இருந்தா அப்பா அம்மா ரெண்டு பேரும் உடம்பு முடியாம படுத்துருக்கிறத பார்த்து பாவம் ஜெஸ்ஸி இனி நாம தான் வேலைக்கு போகணும்னு வேலை தேடிக்கிட்டு வெளியில போனா அப்போ சாரிகா குருவியும் ஜெஸ்ஸிக்கு உதவி செய்யறதுக்காக அவ கூடவே போனா அப்படி கல்யாணி குருவி ஜெஸ்ஸி கிளி சாரிகா குருவி மூணு பேருமே சேர்ந்து ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போச்சு பசங்க ரெண்டு பேரும் தினமும் காட்டுக்கு போய் அங்க ஆத்துல இருக்கிற தண்ணியை குடத்துல ரொப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க ஆனா கொஞ்ச நாள்ல அந்த ஆத்துலயுமே தண்ணி வத்தி போச்சு அப்படி அந்த ஆத்து தண்ணியும் வத்தி போனதுனால யாருக்கும் குடிக்க ஒரு துளி தண்ணி கூட கிடைக்கிறதில்ல அப்படி மறுபடியும் அந்த ஊஜனங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படியே குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லங்கிறதுனால ஊஜனங்க எல்லாருமே படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க ஆனா அந்த ஊரோட தலைவனான கழுகு மட்டும் எப்பவுமே வீட்டை விட்டு வெளியில வரதே கிடையாது கடைசில வர வழி இல்லாம ஊர்ல எல்லா பறவைகளும் அந்த கழுகோட வீட்டுக்கு போனாங்க அப்படி எல்லாரும் அவன் பங்களா வீட்டுக்கு போய் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அந்த கழுகோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு அந்த கழுகும் அதோட கொண்டாட்டியும் அப்படியே ரெண்டு பசங்களும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி சந்தோஷமா விளையாடிகிட்டு இருந்தாங்க அப்போ அவனுடைய குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த தண்ணிய ரொம்பவே வீணாக்கிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்து ஊர் ஜனங்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு கோவமும் வந்துச்சு நாம எல்லாரும் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் ஆனா இவங்களுக்கு மட்டும் இந்த தண்ணி எப்படி கிடைச்சது கிணத்துல ஒரு துளி தண்ணி கூட இல்ல ஆனா இவங்க வீட்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல மட்டும் எப்படி தண்ணி வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் போய் அந்த கழுகு கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்ப அந்த கழுகு கொஞ்சம் திணறினதால சந்தீப் காக்கா அந்த கழுகு அடிச்சுது அப்படி அடிச்சதும் அந்த கழுகு உண்மை என்னங்கறத சொல்லுச்சு உண்மைய சொல்லணும்னா இந்த ஊர்ல தண்ணிக்கு பஞ்சம் எதுவும் இல்ல என் பசங்க தான் ஸ்விம்மிங் பூல் வேணும்னு கேட்டாங்க அதனால எல்லா கிணத்து தண்ணியும் என் வீட்டுக்கே நான் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் காட்டுக்குள்ள இருக்கிற ஆத்துக்கு உங்களை அனுப்பி வச்சேன் அப்படி அந்த கழுகு உண்மை என்னன்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு எல்லாருமே அந்த கழுகு போட்டு பயங்கரமா அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவனுடைய பதவியையும் அவன் வீட்ல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையுமே எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க சந்தீப் காக்கா அந்த பணம் நகை எல்லாத்தையுமே எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு இருந்த தண்ணி கனெக்ஷனையும் அவன் புடுங்கிட்டான் அப்படி மொத்த தண்ணியும் அவங்க வீட்டுக்கு போறது நின்னு இப்போ எல்லாருடைய வீட்டுக்கும் தண்ணி வர ஆரம்பிச்சது அப்படி ஊருக்கு இருந்த தண்ணி பிரச்சனையும் தீண்டு போயிடுச்சு இன்னொரு பக்கம் ஜெஸ்ஸி கிளியும் சாரிக்கா குருவி ஊருக்குள்ள நிறைய செடிகளை நட ஆரம்பிச்சாங்க அப்படியே அந்த செடிகளுக்கு தண்ணியும் ஊத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி செடிகளை நடுறதுனால அடுத்த வெயில் காலத்துல யாருக்கும் எந்த தண்ணி பஞ்சமும் இருக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால ஊருக்காரங்களும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி செடிகளை நட்டாங்க ஊருக்கு வெளியே இருக்குற நிறைய மரங்களை கூட அவங்க நல்லபடியா பராமரிச்சாங்க